Hi friends, welcome to Startup Clinic 99 Sublimation. இது உங்களோட வினோலி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோல மொபைல் கேஸ் கவர், ஒரு 3D மொபைல் கேஸ் கவர்ல வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம், அதுவும் 3D வாக்யூம் பிரஸ் மெஷின் மூலமா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றது ஸ்டார்ட்அப் கிளினிக் 99 சப்ளிமேஷனுடைய ட்ரைனர் விமலை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ விமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணாலும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ நம்ம மெஷின் கிட்ட போகலாம். சோ இது பாத்தீங்க அப்படினா இது வந்து 3D வாக்யூம் பிரஸ் மெஷின். இது மெஷின்ல வந்து எல்லா கர்வ்டான ப்ராடக்ட் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ விமல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கனா டிசைன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். மொபைலுக்கு ஒரு ரெண்டு டிசைன் எடுத்து வச்சிருக்கேன். அந்த சைஸ்க்கு இப்போ பாத்தீங்கனா இந்த கேஸ் பாத்தீங்கனா ஒவ்வொரு மொபைல் ஒவ்வொரு மாடல் சைஸ் இருக்கும். சோ இந்த மாடலுக்கு ஏத்த மாதிரி நான் சைஸ் எடுத்து வச்சிருக்கேன் போட்டோஷாப் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைனை இந்த மொபைல் கேஸ் சுத்தி ராப் பண்ணி ஹீட் ரெசிஸ்டன்ட் டேப் மூலமா டை பண்ணிடணும் போத் த சைட்ஸ். சோ இப்படி ராப் பண்ணி டை பண்ணிடணும் லைக் திஸ். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ராப் பண்ணி டை பண்ணினா ரெண்டு மொபைல் கேஸ் பண்ண போறேன் ஒன் டைம். நீங்க ஒரே டைம்ல 6 மொபைல் கேசஸ் வரைக்கும் பண்ணலாம். இப்போ நான் ரெண்டு மொபைல் கேஸ் பண்றேன். Within 2 minutes la ungalku 6 mobile case ready aayidum. Okay va. Okay, ipo machine open panni podina mobile case kai la irukku. Machine open panni ஓபன் பண்ணியாச்சு. மொபைல் கேஸ் மோல்டல நம்ம ரெண்டு மொபைல் கேஸையும் பிளேஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட். சோ நான் இப்ப மோல்ட் எடுத்து மொபைல் கேஸ் மேல பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணி வெச்சேன். தென் இன்னொரு டிசைன் ஆல்ரெடி பண்ணி வெச்சிருக்க டிசைனை திரும்ப சேம் இன்னொரு மோல்ட் வச்சு பாப் பண்ணி உள்ள பிளேஸ் பண்ணேன். தென் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப வாக்யூம் அப்ளை பண்ண போறோம். உள்ள இருக்க ஏர் எல்லாம் சக்கோட் ஆகி டைட்டா ரிகிடா புடிச்சுக்கும். சோ இந்த மெஷின்ல பாத்தீங்க அப்படினா நம்ம எல்லான ஃபிளாட்டான ப்ராடக்ட் எல்லா கர்வ்டான ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ இப்போ வந்து மொபைல் கேஸ் கவர் வந்து நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி காமிக்க போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மெஷின்ல வந்து டைல்ஸ் பண்ணிக்கலாம், டைல்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், டெக்யூலர் கிளாஸ், ஷூட் கிளாஸ், மக்ஸ், அப்புறமா ஷிப்பர் பாட்டில்ஸ், இந்த மாதிரி கர்வ்டான ப்ராடக்ட்ஸ் அண்ட் செராமிக் பிளேட்ஸ், இந்த மாதிரி கர்வ்டான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மெஷின் மூலமா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மொபைல் கேஸ் கவர் கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா 200 degrees and 2 minutes நமக்கு ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து கர்வ்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்றதுக்கு நம்மளோட 3D மெஷின் யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்றதுக்கு வந்து நம்மளோட ஹீட் பிரஸ் மெஷின். இது வந்து பாத்தீங்கன்னா 16x24 ஹீட் பிரஸ் மெஷின். இந்த மெஷின்ல வந்து எல்லா ஃபிளாட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபிளாட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கீ செயின்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஒரு குஷன்ஸ், மெட்டல் ஃப்ரேம்ஸ், மெட்டல் பிளேட், இந்த மாதிரி எல்லா குர்த்திஸ், இந்த மாதிரி எல்லா ஃபிளாட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மெஷின் மூலமா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஒரு டிஷர்ட் நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வினைல்ஸ் தேவைப்படும். ஒரு பர்ஃபெக்டான காட்டன் டிஷர்ட்ல வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து வினைல்ஸ் தேவைப்படும். ஸோ வினைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான வினைல்ஸ் இருக்குது. டிடிஜி பேஸ், அதுக்கப்புறமா வந்து கிளிட்டர் ஃபிளாக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியான வினைல்ஸ் இருக்குது. நமக்கு பிடிச்ச டிசைன்ல வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒரு ரீட்டைல் கிஃப்டிங் ஸ்டோர் உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவை, உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சப்ளிமேஷன், ஒரு கஸ்டமைஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் பிரஸ் மெஷின் தேவைப்படும், ஒரு 16x24 ஃபிளாட் பிரஸ் மெஷின், அதுக்கப்புறமா ஒரு 3D வாக்யூம் பிரஸ் மெஷின், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு A3 கேமியோ 4 அமெரிக்கன் பிராண்ட் பிளாட்டர், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு மக் பிரஸ் 4-in-1 மக் மெஷின், நெக்ஸ்ட் வந்து ஒரு எப்சானோட L1800 பிரிண்டர், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் பிரஸ் மெஷின். ஓகேவா. சோ இந்த மாதிரி
இது 6 மெஷினரிஸ் இருந்துச்சு அப்படினா நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ் வந்து கஸ்டமைசர்ஸ் கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கஸ்டம் பண்ணிக்கலாம் சோ பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் கேஸ் கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு சோ ஒரு மொபைல் கேஸ் கவர் பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு ஒரு 18 to 20 ரூபீஸ் க்கு உங்களுக்கு கிடைக்கும் சோ இது பர் பர் டே வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஷின் வந்து கீப் ஆன் ரன்னிங்ல இருக்கலாம் பர் டே வந்து உங்களுக்கு ஒரு 1000 கவர்ஸ் வந்து நம்ம கஸ்டம் பண்ணிக்கலாம் சோ கஸ்டம் பண்றது ரொம்ப ஈஸி ஒரு 1000 கவர் வந்து manufactured பண்றது ரொம்ப ஈஸி அந்த manufactured பண்ண கவரை வந்து எப்படி சேல் பண்றது தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா சோ सेल पंड्रा था रोम्बा कशुं से बातिंग अपने ना हमलोड़ा मोबाइल केस कवर वंदे रेडी आए इच्छे ब्यूटीफुल आना डिजाइन वंदे कस्टम पनीर करांगा लिया सो वंदे इंद एक्चुअली इंद मोबाइल केस कवर वंदे ना हम ब्रांडिंग कुड़ा पन्नी क्ला ओके वैसे बातिंग अपने ना नगे ना रिये विनाइल्स विनाइल्स एंड फोटो फ्रेम्स रॉक्स रॉक्स அதுக்கப்புறமா வந்து கிளாஸ் மெட்டல் பிளேட்ஸ் இதெல்லாம் மக்ஸ் இது நிறைய 300 பிளஸ் வாரிட்டிஸ் ஆன மக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா நாம வந்து ஒரு இந்த 6 மெஷினரிஸ் வந்து 6 மெஷினரிஸ் வச்சு நாம என்ன பண்ணிக்கலாம் கஸ்டம் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் தன இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கீ செயின்ஸ் உங்களால பார்க்க முடியுது வுடன் ஃப்ரேம்ஸ் அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் வெரைட்டியான டி-ஷர்ட்ஸ் இருக்குது ஓகேவா சோ இங்க டி-ஷர்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டிஃபரண்ட் டைப்ஸ் தான வினைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க லைக் வினைல்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பஃப் கிளிட்டர் ரேடியம் நைட் க்ளோ ரிஃப்ளெக்ட் இந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட் வெரைட்டியான வினைல்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டிங் ஸ்டோர் வந்து ரீடெய்ல் கிஃப்டிங் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த ஒரு 6 மெஷினரிஸ் வச்சினோமா பெஸ்டான ஒரு இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 to 150 ஸ்கொயர் ஃபீட் ப்ளேஸ் நீங்க வேணும் வச்சுக்கணும் அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ உங்களுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டியான ஸ்டுடியோ உங்களுக்கு தேவைப்படும் இதே இது உங்களுக்கு வந்து நம்ம நம்மளோட 99 சப்ளிமேஷனோட ஃப்ரான்சைஸ் இருக்கு 99 சப்ளிமேஷனோட ரீடெய்ல் ஃப்ரான்சைஸ் கொடுக்கறாங்க சோ ஃப்ரான்சைஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபீஸ் இந்த 5 லட்சத்துக்கு உங்களுக்கு எல்லா மெஷினரிஸ் அதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸ் எல்லாம் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறாங்க அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் கைடன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு ட்ரெய்னிங் உங்களோட ஸ்டுடியோக்கு உங்களோட ஆபீஸ் பிளேஸ்க்கு வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுப்பாங்க நம்மளோட ட்ரைனர்ஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான செட்டப் பண்ணி கொடுப்பாங்க 5 இயர் சப்போர்ட் இருக்கு இதுல எந்த ஒரு ராயலிட்டி ஃபீஸுமே கிடையாது இல்ல உங்களுக்கு ஒரு ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படினாலும் அதுக்கு நம்மளோட 99 சப்ளிமேஷன் ஸ்டார்ட்அப் கிளினிக் இருக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு சோ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நம்ம நம்மளோட ஸ்டார்ட்அப் கிளினிக் 99 சப்ளிமேஷன்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிசினஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஸ்டார்ட்அப் குரு அதுக்கு அப்புறமா வந்து நிறைய ட்ரைனர்ஸ் டெக்னீஷியன் இருக்காங்க உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை ஃபுல்லா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட உங்களை கைட் பண்றதுக்கு இருக்காங்க அண்ட் நீங்க ஆல்ரெடி வேற பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளோட ஸ்டார்ட்அப் கிளினிக் இருக்கு டெக்னாலஜி வைஸா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளோட 99 சப்ளிமேஷன் இருக்கு அண்ட் பாத்தீங்க நம்மளோட ஆபீசஸ் பாத்தீங்க அப்படினா ட்ரைனிங் சென்டர்ஸ் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் கொல்கத்தா ராய்பூர் இந்த மாதிரி மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல இருக்கு உங்க நியரஸ்ட் லொகேஷனுக்கு நீங்க வாக் இன் பண்ணிக்கலாம் ஆபீஸை போய் விசிட் பண்ணிக்கலாம் கீழே கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டடா ஏதாவது கைடன்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்க கால் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு வந்து காசு இல்ல எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இல்ல அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து 1 to 10 lakhs வர லோன் கொடுக்குறாங்க சோ லோன் கூட உங்க லோனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இன்னும் நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோல உங்களை திரும்ப பாக்குறேன் Thank you so much, friends.
Thank you.